பொண்ண லவ் பண்றப்ப நான் உன்னை காதலிக்கிறேன் ஐ லவ் யூ னு டைரக்டா சொல்ல வேண்டியதானே போடா வெண்ணே ஒரு பொண்ண பார்க்காமலே லவ் பண்ணலாம் ஆனா லவ் பண்றோம் நான் கிட்ட சொல்ல கூடாது தெரியாத பொண்ண எதுக்குடா நம்ம லவ் பண்ணோம் அதனால தான் நான் என்னனுமோ பேசி குட்டைய கலப்பி விட்டு என்ன பத்தி யோசிக்கிற மாதிரி செஞ்சிருக்கேன் எனக்கு தெரிஞ்சு என்னற அவ இவ யாரு இவ அப்பா யாரு அவன் குலம் என்ன கோத்திரம் என்ன இந்த மாதிரி நிறைய விஷயங்களை என்ன பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிருப்பா கரெக்ட் இந்த விஷயலாம் தெரியாத வரைக்கும் கன்ஃபியூஷன்லயே சுத்திட்டு இருப்பா தெரிஞ்சதுக்கு அப்புறம் கன்வின்ஸ் ஆயிடுவா அதுக்கு அப்புறம் அவளே நேரா என்கிட்ட வந்து என்ன லவ் பண்றேன்னு சொல்வா உனக்கு சம மூலடா என்ன தலபதி ரசிகனாச்ச நந்தகுமார் அங்கிள் இருக்காரா நீங்க யாருங்க ஃபைனான்ஸ் கலெக்ஷன்ல இருந்து வரங்க அவர் 10 நாள் கழிச்சு தான் வருவாருங்க ஏனா ஊருக்கு போயிருக்காரு ரொம்ப நல்லதா போச்சு அப்படினா வீட்ல நீங்க மட்டும் தான் தனியா இருக்கீங்க போல ஆமாங்க எதுக்கு லேட் டகுபுக்குன்னு பெட்ரூம் போலாம் வாங்க என்னங்க என்ன காட்டு பண்ணி கரெக்ட் டைமுக்கு வந்திருக்கீங்க அதுக்குள்ள 10 நாள் முடிஞ்சு போச்சா அது அது பொண்டாட்டி மேல கைய போட்டவன பறந்து வந்துட்டேன் அப்ப வாங்குன காசை திருப்பி கொடுக்கல நான் என்ன செய்யறது என்னங்க இது பணம் கட்டலனாக பொண்டாட்டி மேல கைய வச்சிருவீங்களா வாட் இஸ் திஸ் நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை தப்பு என்னோடதுதான் இதுதான் கரெக்ட் வே புரிஞ்சதுல அப்புறம் என்ன மைதுக்கு இந்த குசும்பு ஆபீஸ்க்கு போனா வீட்ல இருக்கன்றாங்க வீட்டுக்கு வந்தா ஊருக்கு போயிருக்கன்றாங்க போய் காசு எடுத்துட்டு வா உள்ள இருக்கு போய் எடுத்து வந்தறேன் சார் 3000 ரூபாய்க்கு மேல கை வச்சிட்டீங்களே 10000 ரூபாய் குடுக்கலனா ஆளே தூக்கிட்டு போயிருவீங்களா நீ கரெக்ட்டா புடிச்சிட்டே டேய் காட்டு பண்ணி அடுத்த மாசம் வந்து நீ கரெக்ட் டைம் கட்டல இந்த பக்கமே ரிபீட் அது ரிபீட் ஆகுறத ஆண்டியா பயமுறுத்திட்ட மாமா பயத்துல ஓ அப்படினு எக்ஸ்பிரஷன்லாம் குடுக்குறாங்க இது மாதிரி ஏதாவது ஒரு பிளான் பண்ணி நம்ம பாஸிய மாட்ட வச்சிரறா கண்ட கண்ட லாஜிக்லாம் சொல்லி என்னோட கமிஷன் அடிச்சிட்டு இருக்கடா டேய் அதுக்கு எதுக்குடா பிளான் அவ பிஏவை கரெக்ட் பண்ணாலதா அவள கரெக்ட் பண்ணதனால தான் என் கமிஷன்ல கை வைக்கற மச்சான் என்ன கர்ம டேஸ்ட் நலம அப்படி கண்ணு முன்னாடி என் ஜிலேபி போறாலே அப்புறமா வந்து பார்த்தேன் சூப்பர் ஃபிகர்ஸ் வெச்சக்கண் எடுக்காம பாக்குறாங்க ஐயோ ஆண்டி ஆண்டி கூட என்னதா பாக்குறாங்க ஐயோ எல்லாரும் என்னதா பாக்குறாங்க வெட்கமா இருக்கே என்னடா கௌதமே பொறாமையா எல்லா பொண்ணுங்களும் என்னதான் பாக்குறாங்கன்னு காண்டாவுதா டேய் டேய் ஐயோ கௌதம் வண்டி எடுத்துக்க எனக்கு வண்டி மட்டும் தெரியாது டேய் செஞ்சு வண்டி எடுத்துக்கலாம் ஐயோ போலீஸ் நிக்கிறாரு சார் தலை போடு நீங்க காலி அடிவீங்க யாரோ வந்து கை எடுத்து கூப்பிட போயிடுங்க சார் போலீஸ் கார் கூட வண்டி ஏத்துறியாடா தூத்து விட்டு போயிட்டியாடா ரோட்ல போற பொண்ணுங்கள சைட் அடிக்கிற கேப்ல வண்டிய ஓட்டிக்கிட்டு இருந்தா திடீர்னு மாயமா மறந்துட்டான் புடிச்சு போல என்ன பார்த்த கேடை மாதிரி தெரியுதா இல்ல சார் ஒரு ஃப்ரெண்ட் ஓட்டிட்டு வந்தாராமா பாதி வழியில ஒரு காணாம மறைச்சிட்டாராமா ஆமா சார் யார் பண்ணீங்க சார் அட நடந்த கதை எல்லாம் சொல்லிட்டல எதுக்கு போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க என்ன வாய்ஸ் எல்லாம் ஏத்திட்டு போற லைசென்ஸ் எடு லைசென்ஸ் எடு சார் லைசென்ஸ்ன்றது வண்டி ஓட்டறவங்க கிட்ட இருக்கு பின்னாடி உட்கார்றவங்க கிட்ட எப்படி சார் இருக்கும் புரிஞ்சுச்சா கிளம்பட்டுமா உ பேச்சல வக்கனே தான் இருக்கு ஐயோ சார் கட்ட பாருங்க சார் டைல சார் விட்டுங்க சார் எக்கடா சார் சார் லைசென்ஸ் இருக்கு சார் ஆமாடா சார் சார் அவனா சார் கௌதம் இவ்வளவு வண்டி ஓட்டு தக்குனு பஸ்ல ஏறிட்டான் சார் ஆஹா அவரு பைக்க ஓட்டிட்டு வந்தாராமா அப்படியே பஸ்ல தாவிட்டாராமா சார் டேய் இவன லாக்கப்ல போட்டு பட்ஜெட் பண்ண சார் சார் என்ன விட்டுங்க சார் 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 ப்ளீஸ் சார் ஹாய் ஸ்வேதா நீங்களா ஆமா ஸ்வேதா நானே தான் பாதியா உன்னால நான் இப்ப பஸ்ல வர வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு உன்ன ரோல் மாடலா நான் ஏத்துக்கலன்னு எங்க அப்பா என்கிட்ட இருந்து பைக்க புடிக்கி போட நான் ஏன்டாரு ஆனா நீங்க மட்டும் ஹாயா நல்லா பைக்ல போங்க நான் இந்த மாதிரி பஸ்ல கஷ்டப்பட்டு போறேன் நல்லா இருக்க. பீ கேர்ஃபுல். ஆடியோ சைடா. கடைசில இப்படி ஃபுட்பால் அடிக்கிற மாதிரி கொண்டு வந்து நிறுத்திட்டியே. ஏன்? பஸ் தான் காலியா இருக்கே. உள்ள போய் உட்காரலாம்ல? எதுக்கு? சீட்ல உட்கார்ந்து அது உடைஞ்சு கீழ விழுந்து டயர் ஏமால ஏறிறதுக்கா? அம்மா! நீங்க மட்டும் சந்தோஷமா வண்டில போங்க. நான் இதே மாதிரி இடி வாங்கிட்டு போறேன் பாரு. பாவுண்டி, என்னால ரொம்ப சஃபர் ஆகுறோம் போல இருக்கு. அவெல்லாம் அவள உரத்தல உனக்கு ஏதோ பிட்ட போடுறான். ரோட்ட பார்த்து வண்டியை ஓட்டு. ஹாய் அக்கா ஹாய் டா குட்டி அக்கா அக்கா மூங்கல வளர்க்கிறதுக்கு பதிலா நாயை வளர்க்கலாம்ல எதுக்குடா அக்கா நம்ம பூவை வித்தா வெறும் 100 ரூபீஸ் தான் கிடைக்கும் அதே நாயை வித்தா 1000 ரூபீஸ் கிடைக்கும் ஏ மடையா உங்க அக்கா படிச்சது பூக்களை பத்திடா மிருகங்களை பத்தி இல்ல வர வர உங்களுக்கு திமிர் அதிகமாகி போச்சு டேஸ்ட் பாருமா சூப்பரா இருக்கு அம்மா உன்னை யாராச்சும் ரோல் மாடலா நினைச்சிருக்காங்களா இவளே ரோட் ரோலர் மாதிரி இருக்கா இவளை போய் எப்படிமா ஆமா இவருக்கு சிக்ஸ் பேக் எல்லா புருஷன்களும் ஆசைப்படுறது பொண்டாட்டி ஸ்லிமா இருக்கணும் தான் இவங்க மட்டும் தொப்பையை வச்சுட்டு சுத்திட்டு இருப்பாங்க ஏன்பா வாட தங்கம் அவ விஷயத்த அப்புறம் வச்சுக்கலாம் சரி சொல்லு
உங்க அம்மா ஏன் அப்படி கேட்டா? அது ஒண்ணு இல்லப்பா, ஒரு பையன் கிட்ட வந்து என்ன ரோல் மாடலா கன்சிடர் பண்ண சொல்லி அவங்க அப்பா டார்ச்சர் பண்றதா ரொம்ப ஃபீல் பண்ணாம்ப்பா. அவன் எவனோ ஃபீல் ஆயிட்டான்னு சொல்லி நீ ரொம்ப ஃபீல் ஆயிடாத. பொண்ணுங்களை விழ வைக்கிறதுக்காக பசங்க கேவலமான ஐடியாலாம் யூஸ் பண்ணுவானுங்க. ஏண்டி, எவனையோ ஒருத்தன் சொல்ற மாதிரி என்ன சொல்லிட்டு இருக்கியா? ஐயோ, உங்களே இல்லங்க தருதலங்க. உங்களுக்கு ஒன்னும் குறச்ச இல்ல. பாருமா, ஒரு பூவ அம்மா மாதிரி அக்கா மாதிரி பாக்குறவதா நீ? ஏதோ ஒரு பையன் இல்லமா, அமெரிக்கா பிரசிடென்ட் ஒபாமாவா இருந்தாலும் உன்ன ரோல் மாடலா தான் எடுத்துக்கணும். நீ செல்ல குட்டிடா, உனக்கு கிங் மாதிரி ஒரு பையன் வருவான். நீ வீடு ஃபுல்லா பூக்கல வளர்த்துட்டு இருந்தா கிங் மாதிரி இல்ல கிங் காங் மாதிரி தான் வருவான். டேய், உன்ன லீவு நாள்ல கூட இவனுக்கு சாவடிக்காம விட மாட்டானுங்க போல இருக்கு. Happy Holi. Same to you, sir. Enjoy. எதுக்கு சார் இதெல்லாம்? Happy Holi கண்ணு. என் கோலிய காணோம். பரவாயில்லையா டைமிங்ல அடிக்கிற? சார், இது ஏதோ ஹோலி ஆட்டம் தெரியல, ஃபேர் அண்ட் லவ்லி ஆட் மாதிரி இருக்கு. அப்படியா? ஸ்வீட்ஸ் எடுத்துங்க. ஸ்வீட்ஸா? எனக்கு பசி தாங்க முடியல சார். அப்படியா? சார், இது ஸ்வீட் இல்ல சார், சுகர் பாக்கெட் சார். சக்கரை கூட ஸ்வீட் தான் கண்ணு. வெண்ணெய் வாயில வச்சு பாரு, ஸ்வீட்டா தான் இருக்கும். மேட்டர் புரிஞ்சுதா? லாஜிக் செட் ஆயிடுச்சா? ஆச்சு சார். இத குடுத்தா எப்படி? என்ன இந்த தீபம் விளக்கெல்லாம் ஏத்தி தீபாவளின்றோம், பொங்க வச்சு பொங்கலை கொண்டாடுறோம், கட்டி புடிச்சு ரம்ஜான கொண்டாடுறோம், பூவை குடுத்து கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம், இப்ப புதுசா பொட்டு வச்சு ஹோலியை கொண்டாடுறோம். இங்க கடன் வாங்கினவன் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான், கடன் கொடுத்த நாம எதுக்கு சார் டென்ஷன் ஆகணும்? நம்ம கம்பெனி பேரே பண்டிகை பினான்ஸ், அதனால பண்டிகை நாள் அணிக்கு பண்டிகை கொண்டாட விடுங்களேன் சார். கரெக்டா சொன்ன, அதான் என் லாஜிக். ஒர்க்கிங் டேஸ்ல நாம போனோம்னு வச்சுக்கோ, நான் வேலையில இருக்கிறோம் அப்புறம் வான் சொல்லுவானுங்க. அதே ஹாலிடேல நாம போனோம்னு வச்சுக்கோ, டோரை லாக் பண்ணிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பானுங்க. நம்ம போய் டோரை நாக் பண்ணனு வச்சுக்கோ, அவங்க மேட்டர் டிஸ்டர்ப் ஆயிடும்னு நம்ம மேட்டர் செட்டில் பண்ணி அனுப்பிச்சிருவாங்க. இப்ப புரிஞ்சுதா என்னுடைய ஹாலிடே லாஜிக் என்ன? நீங்க என்ன லாஜிக் சொன்னாலும் ஒத்துக்க முடியாது. எங்களுக்கு நீங்க லீவ் வேணும் சார். எதுக்கு? அதுக்கு ஒரு லாஜிக் இருக்கு சார். என்ன ஹாலிடே ஸ்பெல்லிங் சொல்லுங்க பாப்பா. ஓ, அதுவா? HOLIDAY. ஹோலி ஸ்பெல்லிங் அப்படியே சொல்லுங்க. HOLI. பாத்தீங்களா சார், ஹாலிடேல பாதி ஹோலி இருக்கு சார். எங்களுக்கு ஹாஃப் டே வாது ஹாலிடே வேணும் சார். அப்படி இல்லனா உங்க லாஜிக்கே மிஸ்டேக் ஆயிடும். பாத்துக்கங்க. குட். உன் பேச்சுல லாஜிக் இல்ல, ஆனா மேஜிக் இருக்கு. கேக்குறதுக்கு நல்லா தான் இருக்கு. உன் லாஜிக்கால இங்க நாலு ஆசை ஆயிடுவேன். போய் வேலைய பாருங்க. போங்க கண்ணுங்களா. ஹேப்பி ஹோலி. கலர் போது, இதுக்கு மேல என்னால இது இது எல்லாத்துக்குமே நீ தான் காரணம். சாரி ஸ்வேதா, எல்லா இடத்துலயும் கலர் இருக்கு, அங்கேயும் இருந்தா இன்னும் அழகா இருக்கும்ல. ஹாப்பி ஹோலி. ஆஸ்கார் அவார்ட் வாங்கிடுவான் போல. அது தொட்டா நெருப்பு, அனுமதி கொடுத்தாக்க தொட்டு ரசிப்பேன் நானே. சின்னஞ்சிறு இடுப்பு, அது தொட்டா நெருப்பு, அனுமதி கொடுத்தாக்கா
தொட்டு ரசிப்பேன் நானே. நாள் முழுதும் பால் முகத்தை நாம் பார்த்துக்கிட்டு இருந்தா போதும், சின்ன பொய்களை காதோரும் நீ சொல்லிக்கிட்டு இருந்தா போதும், மொத்தத்தில் என் பக்கத்தில் நீ போதும். தொட்டு ரசிப்பேன் நானே. வறண்டு போகும் இந்த மாநிலமும் நீ விலகி சென்றா, சின்ன சிரிப்பினில் பூமி சிலுக்குமே கண்ணே கண்ணே, கண்ணில் பாயும் மின்சாரம் போதுமடி பெண்ணே பெண்ணே, நம் நாட்டில் மின்சார தட்டுப்பாடே இனி இல்ல இல்ல, என்னால தாங்கிக்க முடியலடி இந்த பொல்லாத காதல் வலி, ஒரே வாட்டி ஐ லவ் யூ சொன்னா குறைஞ்சா போயிடுல, கழுவி கழுவி ஊத்துனா கூட தழுவி அணைப்பேனே. சின்ன சிறுகிடுப்பு அது தொட்டா நெருப்பு, அனுமதி கொடுத்தாக்கா தொட்டு ரசிப்பேன் நானே.